பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாம நம்மை ஆசிரித்து காப்பதாக. ஆமீன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக ஒரு மாலை வேளையிலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை ஆராதித்து துதித்து ஸ்தோத்தரிக்கும்படியாகவும், நீர் எங்களுக்கு அருளக்கூடிய வசனத்தை கேட்கும்படியாகவும் நாங்கள் குடும்பமாக நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். பொழுது சாய்ந்த அந்த நேரம் ஆயிற்றே. யாரண்டைக்கு போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனத்தில் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது. நாங்கள் வேத வசனங்களை நாங்கள் காண்களிலே, நாங்கள் தியானிக்கலே, எங்களுடைய கண்களை திறந்தரலும், ஏற்றுக்கொள்ளும்படியாக எங்களுடைய செவிகளை திறந்தரலும். ஆண்டவராக நீதாமே அந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டபடியாக எங்களுடைய இருதயத்தையும் உமை கொடுக்கும்படியாக எங்களுடைய கரங்களையும் தந்து எங்களை ஆசீர்வதித்து உமது பரிசுத்த பிரசன்னத்தை உணர்ந்து நாங்கள் குறைபட்ட பகுதிகளை எங்களை சுட்டி காட்டி இன்னும் அதிகமாக உம்முடைய கிருபையில நாங்கள் நிலைத்து நிற்க உதவி செய்வாய். அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். இந்த ஆலய ஆராதனைக்கு ஆர்வமாகவும் கர்த்தருடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாக்கும் வண்ணமாகவும் ஜபமாலை கீர்த்தனையிலே 180வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 180. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி, கனப்பொழுதினில் காயம் மறைந்து போம், காலம் இருக்கையில் சீலமதாக நீ குணப்படு பாவி. 180வது கீர்த்தனையை பாடுவோம். தேவனுக்கு காலத்தீமை செய்தேன் என்று கோபி
கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வ வல்லமில்ல நித்திய பாராபரனே, கிருபை தயமுள்ள பிதாவே, தேவர் எங்களுக்கு ரட்சிப்புண்டாகும் திருவசனத்தை கட்டளையிட்டு அதில் உடைய திருச்சித்தத்தையும் கரையேறும் வழி எங்களுக்கு தெளிவாய் வெளிப்படுத்தின கோமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தேவரங்களை கிருபாகட்சமாய் நோக்கி பார்த்து உம்முடைய திருவசனத்தில் அடங்கிய உச்சிதமான போதங்களுக்கு நன்றாய் தெரிய பண்ணவும், நம்முடைய திருவசனத்தை பரிசுத்தமாக எண்ணிக்கொண்டதை கவனமாக கேட்டு படித்து அதை கேட்டபடி செய்து நடக்கும் ஆவியினுடைய வரங்களை தந்தல்ல வேண்டும் என்று முதல் நேசகுமாரன் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி. இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கிற வேத பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது யோசுவாவின் புத்தகம் 2:13. யோசுவா 2:13 வாசிக்க கவனமாக கேட்போம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேர்வு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோயையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரேல் புத்திரரில் சில மனுஷர்கள் அந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்போது எரிகோவின் ராஜா ராகாபண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தையெல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். அந்த ஸ்திரீ அந்த 2 மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையில் அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவளை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவளை பிடித்து கொள்ளலாம் என்றாள். அவள் அவளை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியிலே துறைகள் மட்டும் அவளை தேடி போனார்கள். அவளை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்து கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவளிடத்தில் ஏறிப்போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியன் 2 ராஜாக்களாகிய சீகோனும் ஓகும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லோருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள் என்பது வாசிக்க முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு என்று திடமளித்து காப்பாராக. ஆமீன். நம் அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்தின பிதாவாகிய அப்பராமனை சுவாசிக்கின்றேன். அவர் ஒன்றான குமாரன் அது இயேசுக்கு சுவாசிக்கிறேன். பசுத்தாயினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமிட இடத்தில் பிறந்து பொந்தி பிளாத்தங்கள் பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மறுத்து அடக்கமனப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவத்தை உயிர்த்திருந்தார். பரமளத்துக்கு ஏறி சர்வத்தின பிதாவாகிய அப்பராமனை வலது பெற்று இருக்கிறார்.
அடுத்த நிச்சயங்களில் அவர் மருத்துவ நியாயந்திருக்கருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசுத்த சபையும் பசுனோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மாம்சோதித்ததிலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசம் இன்னும் மட்டுமல்ல, நமது மரண மட்ட நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூயாவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். மீண்டுமாக கடவுளின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 210 ஞானப்பட்டியின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஞானப்பட்டியின் 210 முதல் 4 சரணங்கள். கர்த்தாவே உமை ஸ்தோத்தரிப்பேன், நீர் ஒருவர் பராபரனாமே. நான் உமையே நமஸ்கரிப்பேன், என் வேண்டுதல் உமையை ஏறவே. நான் இயேசுவை முன்னிட்டு கூப்பிட, நீர் உமது ஆவியை தந்தருள. 210 ஞானப்பட்டி பாடும்போது அருளுரைக்கென்று நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிறீர்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம்.
பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஓர்மைக்குள் குடிசத்தை தேவரீர். எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்த மக்களுடைய வசனமே சத்திய சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்கள் பிரியமான விசுவாசிகளே, கடந்த ரெண்டு வாரமாக கணவனால் வெறுக்கப்பட்ட அவமதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாயிருந்த லேயாளை குறித்து தியானித்தோம். அநேக தங்களுக்கு புரோஜனமாக இருந்தது என்று சொல்லி உங்களுடைய தொலைபேசியின் மூலமாக என்னோடு கூட தொடர்பு கொண்டீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே மீண்டுமாக இன்னொரு பெண்ணை குறித்து நாம் சிந்தனை செய்வோம். இதையும் ரெண்டு வாரங்களாக நாம் சிந்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கோம். ஏனென்று சொன்னால் இந்த செய்தியானது மிக பெரிதாக இருப்பதினால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் நாம் முடிக்க முடியாது. ஆகவே ரெண்டு வாரங்களாக நாம் இதை சிந்தனை செய்ய போகின்றோம். இதுவும் ஒரு பெண், காட்டி கொடுக்காத வேவுக்காரர்களை காட்டி கொடுக்காத ராகாப் என்று சொல்லி நாம் இந்த பெண்ணுக்கு ஒரு பெயரை கொடுக்கலாம். வேவுக்காரர்கள் உளவாளிகளை காட்டி கொடுக்காத ஒரு பெண் ராகாப். ராகாப் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? த ப்ரௌடு ஒன், பெருமைக்குரியவர், பெருமைக்குரியவர் என்று சொல்லி அர்த்தம். இதைதான் சற்று நேரத்துக்கு முன்பாக பீடித்தறிகை வாசி கேட்ட யோசுவாவின் புத்தகம் 2:13 நாம் வாசித்தோம். மீண்டுமாக அதை வாசிக்காமல் நாம் தொடர்ந்து செய்திக்குள்ளாக போவோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 4:5 மத்தேயு 4:5 உங்களுக்காக நான் வசனத்தை வாசிக்கிறேன். ஆறாம் அம்மினதாபை பெற்றான். அம்மினதாப் நாகசோனை பெற்றான். நாகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாஸை ராகாபிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். இங்கு ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. என்னன்னு சொன்னா, அமினதாப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவருக்கு பிறந்த ஒரு பிள்ளை நாகசோன் என்று சொல்லி வாசிக்கின்றோம். நாகசோன் சல்மோன் என்று சொல்ல, சாலமோன் இல்ல, சல்மோன் என்று சொல்லக்கூடிய ஒருவரை பெற்றெடுக்கின்றார். சல்மோன் போவாஸை பெற்றெடுக்கின்றார். இந்த போவாஸ் ஓபேத்தை பெற்றெடுக்கின்றார். ஓபேத் ஈசாயை பெற்றெடுக்கின்றார். ஈசாய் தாவீதை பெற்றெடுக்கிறார். ஆகவே போவாஸுடைய அம்மா யாருன்னு சொன்னா இந்த ராகாப். இத்தனை நாள் தெரியாத ஒரு செய்தி. போவாஸை தெரியும், ரூத்தை தெரியும், நகோமியை தெரியும், ஒருபாளை தெரியும். ஆனா போவாஸுடைய அம்மா தான் இந்த ராகாப் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா பேரு சல்மோன். வேதத்தில் 4 பெண்கள் மிகவும் அழகுள்ளவர்கள், யூத பெண்களே அழகுள்ளவர்கள். இதில் 4 பெண்கள் அழகுள்ளவர்கள் என்று சொல்லி யூத பாரம்பரியம் சொல்லுகிறது என்று சொல்லப்படுகிறது. யார் இந்த 4 பெண்கள் என்று சொன்னால், ஆபிரகாமுடைய மனைவியாக இருந்த சாராள் மிகவும் அழகுள்ள பெண். 2வது இந்த ராகாப் என்று சொல்லக்கூடிய இந்த பெண் மிகவும் அழகானவள். 3வது அபிகாயில் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண். 4வது எஸ்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண். அப்ப வஸ்தி எல்லாம் இல்லையா? ஆனா யூத பாரம்பரியத்தில் அந்த 4 பெண்கள் தான் மிகவும் அழகுள்ளவர்கள் என்று சொல்லப்படுது. யோசுவாவின் புத்தகம் 2:24 வாசித்தா, முதல் வசனம் சொல்கிறது, ரெண்டு பேர் வேவு பார்ப்பதற்காக, உளவு பார்ப்பதற்காக எரிகோக்கு சென்றார்கள் என்று சொல்லப்படும். ரெண்டு பேர், யார் அந்த ரெண்டு பேர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ரெண்டு பேர் போனாங்கன்னு சொல்லப்படுது, யார் அந்த ரெண்டு பேர்? ஒருவர் காலேப், இன்னொருவர் பினஹாஸ்.
பினகாஸ் என்று யூத பாரம்பரியம் சொல்லுகிறது. இந்த பினகாஸ், இந்த காலேப், இந்த பெண்ணாய் இருந்த ராகேபிலிடத்துல தவறான எண்ணத்தினால அந்த வீட்டுக்குள் போகல. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னா அந்த பெண்ணை குறித்து நம்ம சொல்லும் போது கூட ஒரு அடமொழி வைத்து சொல்லுவோம். ஆகவேதான் இந்த ரெண்டு பேரும் தவறான எண்ணத்துல இந்த அம்மா வீட்டுக்கு போகல. பினகாஸ் என்று சொல்லப்படுகிறது. பினகாஸ் ரொம்ப நல்லவன் இல்லையே அப்படின்னு நினைச்சோன்னு சொன்னா, ஏலியினுடைய குமாரரில் ஒருவன் பேர் தான் பினகாஸ். அந்த பினகாஸ் இந்த பினகாஸ் இல்ல, அதை தெரிஞ்சுக்கணும். இவன் ஆரோனுடைய பேரன், பிரதான ஆஸ்தாரியன், நியாயாதிபதி, இஸ்ரவேலர், சித்திமிலே வேசித்தனத்தையும் விக்கிர ஆராதனை செய்த போது சிம்ரி கஸ்பி என்று ரெண்டு பேரையும் கொன்று போட்டவன் தான் இந்த பினகாஸ். அவங்க வேசித்தனம் பண்ணாங்க, ஆனா இவனுக்கு கர்த்தருடைய நியமத்தின்படி இவர்கள் செய்தது பிடிக்காதனால கொன்று போட. இவன் போய் அந்த ராகவ் வீட்டுல இந்த நோக்கத்துக்காக போயிருப்பானா? அதனாலதான் சொன்னேன், அவர்கள் தவறான நோக்கத்தோட போகல. இந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம் என்று சொன்னா, எண்ணாகமி புத்தகம் 25:7-14-15. எண்ணாகமம் 25. அதை ஆசாரியனாகிய ஆரோனுடைய குமாரனான எலியாசரின் மகன் பினகாஸ் கண்டபோது, அந்த வேசித்தனம் பண்ணதை கண்டபோது, அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனுஷனுடைய வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் ஆகிய இருவர் வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவளை குத்தி போட்டான். அப்போது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. 14 மீதியானிய ஸ்திரீயோடே குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பெயர் சிம்ரி. அவன் சல்லூவின் குமாரன், சிமியோனின் தகப்பன் வம்சத்தில் ஒரு பிரபுவாயிருந்தான். குத்துண்ட மீதியானிய ஸ்திரீயின் பேர் கஸ்பி. அவள் சூரின் குமாரதி. அவன் மீதியானுடைய தகப்பன் வம்சத்தாரான ஜனங்களுக்கு தலைவனாயிருந்தான். ஆகவே இந்த சிம்ரியும் கஸ்பியும் கொன்று போட்ட இந்த பினகாஸ், இவன் ஒருவனாய் எழுந்து நீதியை இஸ்ரவேலில் சரி கட்ட வேண்டும் என்று நினைத்தவன். குற்றம் சாட்ட முடியாத இந்த ரெண்டு பேர் காலேபும் பினகாஸும் யோதான் நதிக்கரைக்கு வந்துட்டாங்க. அணி அணியா புறப்படணும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருக்கார், 12 12 கோத்திரத்துக்கு 12 அணிகள். லேவி மற்றும் யூதா கோத்திரம் பிரசித்தி பெற்ற கோத்திரம். யூதா கோத்திரம், இந்த கோத்திரத்துல தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். யூதா கோத்திரம், இந்த கோத்திரத்தார் வரும்போது என்ன செய்வார்னா கொடி பிடித்து வருவார்கள். மார்ச் பாஸ்ட் மாதிரி நம்ம மார்ச் பாஸ்ட் பண்ணும்போது முன்னாடி ஒரு கொடி பிடிச்சிட்டு போவாங்களே, அதை போட கொடி பிடிச்சிட்டு வருவாங்களாம். அந்த கொடி பிடிச்சு வரும்போது யூதா கோத்திரத்து கொடி பிடித்து வரக்கூடியவர் யார் என்று சொன்னா, இந்த நம்ம முதல்ல பார்த்தோம்னா அம்மினதாப். இசகார் கோத்திரம், செப்லூன் கோத்திரம் என்று வரிசையா ஒரு ஒரு கோத்திரத்துக்கு பின்னாடி ஒரு கோத்திரம் வரும். 6 கோத்திரம் வரும். அடுத்தது உடன்படிக்கப்பட்டி வரும். திரும்பவும் 6 கோத்திரம் வரும். ஒவ்வொரு கோத்திரமும் அதன் அதனுடைய கொடிகளை பிடித்து வருவார்கள். இந்த கொடியெல்லாம் நீங்க பார்க்கணும்னு சொன்னா நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். யூதா கோத்திரத்துக்கு என்ன கொடி, லேவி கோத்திரத்துக்கு என்ன கொடி, அப்படி ஒவ்வொரு கொடியும் அவர்களுடைய கொடிகள் என்ன என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இப்ப யூதா கோத்திரத்துடைய கொடி, அந்த கொடியை பிடித்து வரக்கூடியவர் யார் என்று சொன்னா அம்மினதாப். அவர் தான் தலைவர், அவர் தான் பிரபு. எண்ணாகம புத்தகம் 2:3, எண்ணாகமம் 2:3. யூதாவின் பாளையத்துக்கு கொடியுடைய சேனைகளில் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். அம்மினதாபின் குமாரனாகிய நாகசோன் யூதா சந்ததிக்கு சேனாதிபதியாயிருக்க கடவன். அம்மினதாப் செத்துட்டார். அம்மினதாப் செத்த உடனே அடுத்தது யாரு அப்படின்னு சொன்னா நாகசோன். அவன் இந்த யூத சந்ததிக்கு சேனாதிபதியா இருக்கணும்னு சொல்லி கடவுள் கட்டளை கொடுக்கிறார்.
இப்போ அவனுடைய குமாரன் நாகசோன் சேனாதிபதியா இருக்கிறான். இந்த சேனாதிபதியா இருக்கும்போது யாத்ரா புத்தகம் 6:23 ஆரோன் அம்மினதாபின் குமாரத்தையும் நாகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாபையும் அபியூவையும் எலியாசரையும் இத்மாரையும் பெற்றாள். ஆரோன் அமினதாபினுடைய குமாரத்தியாயிருந்த நாகசோனினுடைய சகோதரியாயிருந்த எலிசபாலை பெற்றாள். எலிசபால் என்பது எபிரேய பதம், எலிசபெத் என்பது கிரேக்க பதம். ஆகவே எலிசபெத் எலிசபால். இந்த எலிசபாலை யார் கல்யாணம் பண்ணதுன்னு சொன்னா மோசேயினுடைய சகோதரனாய் இருந்த ஆரோன் கல்யாணம் பண்ணாராம். அப்போ ஆரோனுடைய மச்சான் யாரு? இந்த நாகசோன். இங்க பாருங்க, ஒரு மிக முக்கியமான காரியம், ஆரோன் மோசேயினுடைய சகோதரன், எலிசபாலை விவாகம் பண்ணுகிறான். லேவி கோத்திரம் ஆரோன், யூதா கோத்திரம் இந்த நாகசோன். இந்த அமிதாபினுடைய பெண்ணை இந்த ஆரோன் கல்யாணம் பண்ணும்போது ரெண்டு கோத்திரம் இங்கு இணைகிறது. அமிதாப் செத்துட்டாரு, இப்ப நாகசோனும் செத்துறார். இந்த நாகசோனுடைய மரணத்துக்கு பிறகு சல்மோன் பிரபுவா மாறான். சல்மோன், இந்த சல்மோன் யூதா கோத்திரம். இப்போ வசனம் 2:1 பார்த்த ரகசியமாய் அனுப்பி வைக்கிறாங்க. ரகசியமாய் அனுப்பி வைக்கிறாங்க, உளவு பார்க்கறது. ஏன் ரகசியமா அனுப்புறாங்க? நான் சொன்ன அந்த ரெண்டு பேர் காலை பொண்ணு பினகாஸ் ஒன்று. ஏன் ரகசியமா அனுப்பி வைக்கிறாங்க? பகிங்கரமா அனுப்பிச்ச மோசே காலத்துல நடைபெற்றது என்ன? போய் அவனுக்கு இஷ்டத்துக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான், இந்த காலேபும் யோசுவாவும் தான் போய், இல்லை இல்லை கத்தர் இந்த தேசத்தை நமக்கு தருவார் என்று சொன்னார்கள். இப்போ ரகசியமாய் அனுப்பி வைக்கின்றார். ரகசியமாய் அனுப்பி வைத்தது எரிகோ பட்டணத்து ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஏன் சொன்னா கானான் தேசத்துடைய தலைநகர் எதுன்னா இந்த எரிகோ. எரிகோவை பிடிச்சிட்டா கானானை பிடிச்சது போல. இவர்கள் பாவ இச்சையில திளைத்தவர்கள். இவளை கத்தர் என்ன சொல்கிறார்னு சொன்னா, சங்காரம் பண்ணணும், சங்காரம் பண்ணணும்னாக்க அழிச்சுடணும், கொன்னு போட்டுடணும் அப்படின்னு சொல்றார். எங்க சொல்றாரு? உபாகமி புத்தகம் 20:16-17 உபாகமம் 20:16-17 உன் தேவனாகிய கத்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கிற எத்தியர், எமோரியர், கானானியர், பெர்ஷிய, ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களுடைய பட்டணங்களில் மாத்திரம் சுவாசமுள்ள தொன்றையும் உயிரோடே வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற சகல தங்களுடைய சகல அருவறுப்புகளின் படியையும் நீங்கள் செய்ய உங்களுக்கு கற்றுக்கொடாமலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல் இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும். ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார். ஏன் மற்ற ஜனங்களெல்லாம் ஊரை விட்டு துரத்திடணும்னு சொல்றாரு, ஆனா இந்த ஜனத்தை எதெல்லாம் மூச்சு விடுதோ சுவாசம் உள்ள எல்லாத்தையும் சங்கார பண்ண வேண்டும். ஏன் என்று சொன்னால் பாவத்தினால ஏராளமான வியாதிகள், அந்த வியாதிகள் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு வரக்கூடாது. அதனால சொல்றாரு அவர்களை முழுதும் அழித்து விடணும். ஏன் சொன்னா இவர்கள் இச்சைகளுக்கு கட்டுப்படாதவர்கள், அதனால மிருகங்களை கூட விட்டு வைக்காதவர்கள். இவர்களுடைய பாவம் பெருத்தமான ஒரு பாவமாக இருந்தது. அதனால்தான் மிருகத்தை கூட சுவாசிக்கிற எதையும் விட்டுடாத, எல்லாத்தையும் சங்காரம் பண்ணு, ஆனால் மற்ற ஜனங்களெல்லாம் விட்டு விடு என்று சொல்லுகின்றான்.
இந்த சூழ்நிலையில இந்த இடத்துல இந்த தேசத்துல இந்த கானான் இருக்கக்கூடிய இந்த எரிகோல ஒரு பெண் குடியிருக்கின்றாள். அந்த பெண்ணுடைய பேர் ராகாப். யூத பாரம்பரியம்படி இவ சின்ன வயதிலேயே வலுக்கட்டாயமாக விபச்சாரத்துக்காக ஆளாக்கப்பட்டாள். நம்ம பாஷையில் சொல்லுவோம் இல்லையா, இந்த கோயிலெல்லாம் இந்த சின்னவர்களை பெண்களை பாலியல் இச்சைக்கு அவளை உட்படுத்தி விடுவார்கள். அதனால அவங்களுடைய குடியிருப்பெல்லாம் கோயில் இருக்கும். வேதம் யாரையும் குறித்து எளிதில் அடமொழியா தவறா சொல்லாது. அப்படியே சொன்னா கூட ஒரு வார்த்தையில முடிச்சிடும். அதனால தான் வேதத்துல ராகாப் என்று சொல்லக்கூடிய வேசி என்று சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலும் இந்த அடமொழி இந்த அம்மாக்கு சொல்லப்படுது. தவறான பாதைக்கு சிறு வயதிலே கொண்டு போய் விடப்பட்டவள். இந்த தவறான பாதையில போன இந்த அம்மா, இந்த ராகாப் கத்தரை குறித்து கேள்விப்படுகின்றார். அதான் சற்று நேரத்துக்கு முன்பாக பீடத்தருகே வாசிக்கட்டும் இல்லையா, யோசுவா 2 அதிகாரம் அது முதல் 24 வசனத்தை வாசிக்கணும். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை கத்தரை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம், இந்த தவறான பாதைக்கு நான் உட்பட மாட்டேன் என்று சொல்லி, இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த இடத்த விட்டுட்டு வெளியில வரணும்னு நினைக்கிறான். இவங்கெல்லாம் கோயில தான் குடியிருக்க வைப்பாங்க. இவங்க பிரியப்படாததுனால ராஜாவுக்கு விரோதமா செய்யறதுனால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவனை கொண்டு போய் அலங்கத்துல குடி வைக்கிறாங்க. அலங்கம் என்று சொன்னா கோட்டைச்சுவர், அந்த கோட்டைச்சுவர்ல அவங்களுக்கு குடி வைக்கிறாங்க. ராஜாவுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களாம் ஊருக்கு வெளியாக்கி அந்த இடத்துல குடி வைப்பது எதற்கு என்று சொன்னா, கொள்ளையர்கள் வரும்போது மதில் சுவரை ஏறி வரும்போது முதல்ல இவங்கள தான் கொண்டு போடுவாங்க. இவங்க கிட்ட இருக்கிறதான் கொள்ளையடிச்சிட்டு போவாங்க. ஊருக்குள்ள வரமாட்டாங்க, ஊருக்குள்ள பட்டணத்துக்குள்ள கொள்ளையடிக்க வரமாட்டாங்க. அதனால அலங்கத்தில் இருக்கக்கூடிய இவர்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக அவளை வைத்து விட்டு போவாங்க. ஆகவேதான் வாசிக்கிட்ட இந்த பகுதியில 13 வசனத்துல பாத்தீங்கன்னா 2 முறை அலங்கம் அலங்கம் என்று வரும். வசனம் 15 சொல்கிறது, அவள் அலங்கத்திலே குடியிருந்தாள், அவள் வீடு அலங்கத்தின் மதில் மேல் இருந்தது. சிறு வயதிலே வாழ்க்கை சின்ன பின்னமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எதெல்லாம் இழக்க கூடாதோ அவ்வளோத்தையும் இழந்து போனவள். அதுலேருந்து வெளியே வர நினைக்கின்றாள், ஆனால் தேசம் ஒத்துக்கொள்ளவில்லை, தேசம் மறுக்கிறது. ஆகவேதான் கொள்ளையாடப்படும் கொலை பொருளாக கொலை செய்யப்படட்டும் என்று விட்டு விடுகின்றார்கள். கானான் தேசம் அறிய ஒரு இழிவான வாழ்க்கை வாழ்ந்தவள் என்று சொல்லி அவளுக்கு பெயர் வழங்கும். இந்த சூழ்நிலையில தான் அவள் கத்தரை தெரிந்து கொள்கின்றாள், கத்தர் மேல் ஒரு விசுவாசம் வைக்கின்றாள். ஆகவேதான் அவள் 11 வசனத்தை வாசித்தா தெரியும், அவள் சொல்லுவா, அந்த 2 பேர்கிட்ட சொல்லுவா, யாரும் சொல்லாத ஒரு வாழ்க்கை வார்த்தையை சொல்வாள். வசனம் 11, யோசுவா 2:11, உயர வானத்திலேயும் கீழே பூமியிலையும் உங்கள் தேவனாகிய கத்தரே கத்த. யார் சொல்றது? இஸ்ரவேலரா? இஸ்ரவேல் அல்ல, தேவனை அறியாத பிற இனத்து மனிதர்கள். எரிகோல் இருந்த இந்த ராகாப் என்று சொல்லக்கூடிய பெருமைக்குரியவள் சொல்லுகின்றாள், சரி இந்த தொழிலுக்கு வரமாட்டேன். அப்ப என்னதான் உன் பொழைப்பு? நீ எப்படிதான் பொழைத்து நடப்ப? உன் பொழைப்பது, நான் 100 பிழைத்துக் கொள்வேன் என்று சொல்லி தன் தொழிலை விட்டு 100 தன் பிழைப்பை நடத்த பிரியப்படுகின்றான். இந்த 100 என்பது குணசாலியான பெண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பட்டப்பெயர். நீதிமொழிகள் புத்தகம் 31:13 நீதிமொழிகள் 31:13, ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கையினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். ஆகவேதான் இந்த நூல் நூற்பதற்காக இந்த சணலை தேடி அந்த சணலை எடுத்து வந்து தங்களுடைய வீட்டில் வைத்து கொண்டிருக்கின்றாள். இப்போ ரகசியமா வந்தாங்க, ரகசியமா வந்தது ராஜாக்கு தெரிஞ்சு போச்சு.
தேசத்தினுடைய உளவுகாரர்கள் வந்தார்கள் என்று தெரிந்து போன. அதனால தான் யோசுவாவின் புத்தகம் 2:6 இவங்களை தேடி வரும்போது, ஏங்க ரெண்டு பேர் வந்தா நாம உன் வீட்டுக்கு எங்க வச்சிருக்க, காட்டி கொடுக்காத வேவுக்காரர்களை காட்டி கொடுக்காத ராகாப் என்று அதனால தான் பேர் வைத்தேன். யோசுவாவின் புத்தகம் 2:6 சொல்ல, அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்தாள். சணல் தட்டையா? அதுனா என்ன? படத்துல பாருங்க, அதுதான் சணல் தட்டை. சணல் தட்டை என்று சொன்னா இதுதான். இந்த சணல் தட்டைகள், அது ஒரு மனுஷன் உயரத்துக்கு இருக்கும், அதை வந்து அவர்கள் மேல போட்டு மூடி வைக்கின்றாள். அதையும் நீங்க படத்துல பார்க்கலாம். ஆகவே குணசாலியான பெண்ணுடைய குணம் ராகாபின் இடத்துல சொல்லப்படுகிறது. இவளை வந்து இந்த சூழ்நிலையெல்லாம் நமக்கு தெரியும், 3 ஒளிஞ்சிருந்து அதுக்கப்புறம் அவங்க போக சொல்றா, அவங்கள மதில் வழியா இறக்கி விடும்போது அவங்ககிட்ட ஒரு காரு, என் உயிரை காப்பாத்துங்கன்னு அவ கேட்கல, என்ன மட்டும் காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்கல, தன்னை காப்பாத்துங்கன்னு சொல்லியே கேட்கல. அவ கேட்டதெல்லாம் 13:13 என் தகப்பனையும் தாயையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் அவளுக்குண்டா எல்லாரையும் காப்பாற்றுங்கள். அங்க பாத்தீங்கன்னா என்ன காப்பாற்றுங்கன்னு சொல்லவே இல்லை. ஏன் என்று சொன்னா, நான் உலகத்துல வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? நான் இல்லை, எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன்மாரு, எனக்கு கூட பிறந்த சகோதரிகள், அவங்களுக்கு உண்டான எல்லாரையும் காப்பாற்றுங்கள். 13. ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னா, அவங்களும் அதுக்கு சொல்றாங்க, இத பாரு உங்க வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேர் உன் வீட்டுல கூட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் இவ கூட சேர்ந்து வாழல. ஏன் என்று சொன்னா, இவளுடைய இழிவான வாழ்க்கையோ இல்லை என்று சொன்னா, அந்த இழிவான வாழ்க்கையை விட்டுட்டு வந்ததுனாலயோ அது அவங்களுக்கு பிடிக்கல. இவள் சொல்லுகின்றாள், எல்லாரும் என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள், 100 பிழைத்துக் கொள்வேன் என்ற வாழ்வு, ஆனா கத்தர் மேல் ஒரு விசுவாசம். கானான் தேசம், எரிகோ, தேவ ஜனங்கள் இன்னும் கானானுக்குள் வரவில்லை, ஆனால் கானான் தேசத்துக்குள் ஒரு விசுவாசி. அவ வேசி இல்ல, அவ விசுவாசி ராகாப். ராகாபுக்கு எதுவுமே தெரியாது, கடவுளுக்கு தெரியாது, பலி பற்றி தெரியாது, ஆசாரிப்பு கூடாரம் பற்றி தெரியாது, ஆசாரியர்களை தெரியாது, ஆசாரிய வஸ்திரங்கள் தெரியாது, மேகஸ்தம்பம் தெரியாது, அக்னிஸ்தம்பம் தெரியாது, பலிபிடம் தெரியாது, கழுவும் தொட்டி தெரியாது, இதில் எதுவுமே தெரியாது. ஆனா கத்தர் மேல் விசுவாசம். ஆராதனை முறைமைகள் தெரியாது, பானபலி தெரியாது, சமாதான பலி தெரியாது, தகன பலி தெரியாது, போஜன பலி தெரியாது, பாவ நிவாரண பலி தெரியாது, குற்ற நிவாரண பலி, எந்த பலியும் தெரியாது. ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும்தான் தெரியும், 11:1 உங்கள் தேவனாகிய கத்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம் இல்லையா? அவளுக்கு எதுவுமே தெரியாது கடவுளை பத்தி, எந்த அற்புதத்தையும் அவ பார்த்ததில்ல, எந்த அதிசயத்தையும் கண்டதில்ல, அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்னு, உங்கள் தேவனாகிய கத்தரே மேல உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அதை எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அது எனக்கு தெரிந்தது. இன்னைக்கு அற்புதங்களை இஸ்ரவேல கண்டார்கள். செங்கடல் கண்மலை அடிக்கப்பட்ட போது தண்ணீர் ஆறாக புறப்பட்டு வந்தது, கசப்பான நீர் மதுரமாய் மாற்றப்பட்டது, மன்னா வானத்திலிருந்து இறங்கி கொடுக்கப்பட்டது, இறைச்சி வந்து விழுகிறது. இவ்வளவு கண்ட இஸ்ரவேல விசுவாசிக்காமல் வனாந்தரத்தில் மரித்து போனார்கள். ஆனா எதையும் பார்க்கல, ஒரு சிதிலமான ஒரு வாழ்க்கை. கத்தரி குறித்து கேள்விப்பட்டு விசுவாசிக்கின்றாள். அற்புதத்தை தேடி ஓடாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிங்கள். கண்டு விசுவாசிப்பதை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிப்பவர்களை பாக்கியவான்கள். உங்களுக்கும் ஒன்னே ஒன்றுதான் தெரியணும், மற்ற எதுவும் தேவையில்லை. அவர் சொன்ன மாதிரி, ராகாப் சொன்ன மாதிரி, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல, என் தேவனாகிய கர்த்தர் உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ரெண்டு வேவுக்காரரும் போய் யோசுவா இடத்துல சொல்றாங்க, எங்க நாங்க தப்பிச்சு வந்தோம், அங்க ஒரு அம்மா இருந்துச்சு, அதுதான் எங்களை தப்பிக்க விட்டுச்சு, நாங்க அதுக்கு சொல்லிட்டு வந்திருக்கோம்,
இந்த சிகப்பு நூலை எங்க எந்த ஜன்னல் வழியா எங்களை இறக்கி விட்டியோ அந்த ஜன்னல்ல கட்டி வைய என்று சொல்லியிருக்கிறோம். நாம் அந்த தேசத்துக்கு போகலாம். தேசத்துக்கு புறப்படுறாங்க. வழக்கத்தின்படி ஒரு பாளையம் இறங்க வேண்டும் என்று சொன்னா முதல்ல போக வேண்டியது யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்துல இப்ப யார் தலைவன், யார் பிரபு? சல்மான் கொடி பிடிச்சு வர்றார். கானானுக்குள் முதல் முதல் கால் எடுத்து வைத்தது இந்த சல்மான். ஏன்னு சொன்னா அவர் தானே கொடி பிடிச்சிட்டு வரணும். அவருக்கு பின்னாடிதான் 12 கோத்திரங்களும் வருகிறது. அவருக்கு பின்னாடி தான் உடன்படிக்கப்பட்டு வருகிறது. அதுக்கு பிறகுதான் ஆசாரியர்கள் வருகின்றார்கள். இப்ப முதல்ல கால் வைத்தது யார்? சல்மான். சல்மான் என்ன அர்த்தம் தெரியுமா? ராகாப் என்று சொன்னால் பெருமைக்குரியவர் என்று சொன்னேன். சல்மான் என்று சொன்னால் பரிபூரணன், பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட் என்று சொல்லி அர்த்தம் பரிபூரணன். இந்த பரிபூரணன் கானான் தேசத்துக்குள்ள காலை வச்சுட்டார். இப்போ என்ன நடக்க போகுது நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னும் நீண்ட ஒரு பகுதி அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சி நிறைவேற்றும். அதுக்கு முன்பாக இந்த பெண் கானான் தேசத்தில் இருந்து கொண்டு இஸ்ரவேலுடைய தேவனை அறியாதவள், உயர வானத்திலும் கீழே பூமியிலும் அவரே தேவனானவர் என்று சொல்கின்றாளே. பார்க்காம கேட்காம கண்டதை வைத்து அவள் விசுவாசிக்கல, காணாமல் விசுவாசித்தாள். அவளுடைய பெயர் வேதத்தில் வருகிறது. போவாசுக்கு அம்மாவா இருந்தான்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்! அந்த விசுவாசில நீங்களும் நானும் வளர தூய ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக. ஆமேன். கண்ணில் முடி ஜபிப்போ. மகா கிருபையும் இறக்கம்ல நல்ல ஆண்டவரை ஆஸ்வதிக்கூடியவரே, உமது கிருபைகளுக்காக இறக்கத்துக்காக கொடானுக்குடி நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரத்தை, கனத்தை, மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவராக நீதாமே இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் காணாமல் இந்த பெண்ணை போல உயர வானத்திலும் கீழே பூமியிலும் நீரே தேவன் என்பதை அறிந்து எங்களுடைய வாழ்க்கை உமக்கென்று அர்ப்பணிக்க உதவி செய்யுமா? நான் அதை இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சமண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். பரமடலுக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பிரசுத்தம் பரமணங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. அன்றில் அப்போ திண்டு தாரம் என் கடனாளிக்கு நான் மணிக்கிறது போல நிற்பாட்டிலும் மன்னியும் சோதனைக்கு பிரேசுக்கு அப்பனாதும் திருந்தட்சத்துக்கள் ராஜ்ய வல்ல மகிமை என்னென்ன சுவாமி. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்தாவோட ஐக்கியமும் ஆசுவாத வழி நடத்துதலும் சதா காலத்திலும் உங்கள் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக. ஆமேன். அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல காலை 8:30 ஆலயம் நடைபெறும். அடுத்த வெள்ளிக்கிழமை இதனுடைய 2வது பகுதியை நாம் சிந்தனை செய்வோம். நீங்கள் மீண்டுமாக யோசுவாவின் புத்தகம் 2:14-24 வசனத்தை வாசித்து விட்டு வாருங்கள். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 213 ஞானப்பாட்டின் 4 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு 213:4 சரணங்களை பாடும்போது நம்முடைய காணிக்கைகளையும் நம்மையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்போம். No.
நம்முடைய படைத்தருடைய காணிக்கைகளுக்காக நம் ஆண்டவர் நோக்கி நாம் ஜபம் செய்வோம். மகா பரிசுத்தமுடைய நல்ல ஆண்டவரே, முதல் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். ஆண்டவராக நீதாமே இந்த காணிக்கைகளையும் படைத்திருக்கிற அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து வழிநடத்துமாய். நான் அதை இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி, ஆமீன். கர்த்தாவே உமது சத்தியத்தினங்களை பரிசுத்தமாக்கோ, உமது வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தாவாகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, தேவரும்ட அளவில்லாத இரக்கத்தின்படி உமது வசனத்தை எங்களுக்கு கொடுத்து அதை கொண்டு எங்களுக்கு ஒரு சபையாக கூட்டி சேர்த்து வளர்த்து வருகிற உம்முடைய பிதாவான தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நம்முடைய திவ்ய வசனத்தை நன்றி அறிந்த மனதோடு ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நடக்காத கொத்ததாக்கி விசுவாசம் நம்பிக்கையிலும் சிநேகத்திலும் மென்மேலும் வளர்ந்து கடைசியிலே நித்திய மோட்சத்தை அடைய தேவர்களுக்கு பரிசுத்தாவை கொடுக்க வேண்டும் என்று உமது நேசக்குமாராக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உண்மையில் ஏறுடுத்து உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. துதி பாடலாக 226 ஞானப்பாட்டின் 12 சரணத்தை பாடுவோம். ஞானப்பாட்டின் 226 12 சரணம். அப்பா என் விண்ணப்பத்துக்கு தயவாய் செவி கொடு, இயேசுவே என் மனதுக்கு நித்த ஒளியாயிரும், பரிசுத்த ஆவியே நேச அனுகூலரே வேண்டினோர் மேல் தயவாகும், ஆமேன் உம்மால் யாவும் ஆகும். கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே, ஆமென். கர்த்தர் உங்கள் போக்கை வரத்தி மீது முதல் கொண்டு என்னைக்கு ஆசுவத்து காப்பாராக, ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், ஆமேன். பராவனுக்கு ஸ்தோத்திரம்.